நகர்வதற்கு பயன்படும் சக்கர நாற்காலியை சாதனைகளுக்காக பயன்படுத்தி வருபவர். இரண்டு கைகளும் இவருக்கு கால்களாகவும் செயல்படுகின்றன. இவரது வீடங்கும் செயற்கை கால்கள் நிறைந்து கிடக்கின்றன. சக்கர நாற்காலிகள் ஆங்காங்கே தென்படுகின்றன. தத்யானா மேக்ஃபடன், அமெரிக்காவின் முன்னணி பாராலிம்பிக் நட்சத்திரம். மைக்கேல் ஃபெல்ப்ஸ், சிமோன் பைல்ஸ் வரிசையில் சாதனையாளராக போற்றப்படக்கூடிய பிறந்தபோதே இரண்டு கால்களும் செயலிழந்து விட்டதால் பெற்றோர் இவரை கைவிட்டார். கருணை கொண்ட ஒரு ஆதரவற்றோர் இல்லம் மட்டும் இல்லாதிருந்தால் தத்யானாவின் வாழ்க்கை அப்போதே முற்று பெற்றிருக்கும். ஏனெனில் அந்த கால சோவியத் ஒன்றியத்தின் ஆதரவற்றோர் இல்லங்கள் அகதி முகாம்களை போன்றவை. அவ்வப்போது உணவு மட்டுமே கிடைக்கும். தத்யானாவுக்கு கைகளையே கால்களாக்கி நடக்க வேண்டிய நிலை. சிறுமியாக இருந்த அவருக்கு சாதனைகள் புரிய வேண்டும் என்ற துடிப்பு மட்டும் இருந்தது. அமெரிக்காவைச் சேர்ந்த தெபோரோ மேக்ஃபடன் என்ற பெண் அதிகாரி ரஷ்யாவுக்கு வந்தபோது இந்த துடிப்பை கண்டுகொண்டார். அமெரிக்காவுக்கு திரும்பும் போது தத்யானாவையும் தன்னுடன் அழைத்துச் சென்றார். ஆதரவற்றோர் இல்லத்தில் முடங்கியிருந்த தத்யானாவின் உலகம் சட்டென விரிந்து கொண்டது. தனது கனவுகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அத்தனை வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொண்டார். கால்கள் இல்லாதவர்கள் வீட்டிலேயே முடங்கியிருக்க தேவையில்லை என்பது தத்யானாவின் மனதில் ஆழமாக பதிந்திருந்தது. தொழில்நுட்பமும் அவருக்கு கை கொடுத்தது. பிறக்கும் போதே தளர்வுற்றிருந்த தசைகளை வலுவாக்குவதற்காக பல்வேறு வகையான பயிற்சிகளை மேற்கொள்வதை தத்யானா வழக்கமாக கொண்டார். நீச்சல், கூடைப்பந்து, ஹாக்கி, பனிச்சறுக்கு போன்ற தனக்கு பிடித்த எல்லா விளையாட்டுகளிலும் முயன்று பார்த்தார். சிறு வயதில் நடக்கும் கால்களாக பயன்பட்ட இவரது கைகளுக்கு சக்கர நாற்காலியை இயக்குவதற்கு எந்த சிரமமும் இருக்கவில்லை. கைகள் சொன்னால் சக்கரங்கள் கட்டுப்படும் என்ற அளவுக்கு திறன் பெற்றார். 8வது வயதிலிருந்து உள்ளூர் போட்டிகளில் பங்கேற்க தொடங்கினார். 15வது வயதில் கிரீஸின் ஏதன்ஸ் நகரில் நடந்த பாராலிம்பிக் போட்டியில் பங்கேற்று ஒரு வெள்ளிப்பதக்கத்தையும் ஒரு வெண்கலப் பதக்கத்தையும் வென்றார். இதுதான் தத்யானாவின் முதலாவது பெரிய சாதனை. Tatyana McFadden, welcome back to the finish line. இப்போது பல்வேறு பந்தயங்களில் பங்கேற்கும் தத்யானாவுக்கு மாரத்தான் போட்டிகள் மிகவும் விருப்பமானவை. 19 கிலோமீட்டர் தொலைவுக்கு கைகளால் சக்கரங்களை இயக்கும் போது தாங்க முடியாத அளவுக்கு வலி ஏற்படும் என்றாலும் எல்லை கோட்டை தொடும் போது எல்லாம் மறைந்து போகும் என்கிறார் தத்யானா. அமர்ந்தபடியே பணியில் சறுக்கிச் செல்லும் போட்டிகளிலும் தத்யானா பங்கேற்று வருகிறார். 2012 ஆண்டு லண்டனில் நடந்த பாராலிம்பிக் போட்டிகளில் 3 தங்கப்பதக்கங்களை வென்ற தத்யானா சர்வதேச பாராலிம்பிக் கமிட்டி நடத்தும் போட்டிகளில் இதுவரை 10 தங்கப்பதக்கங்களை குவித்துள்ளார். ரியோ பாராலிம்பிக் போட்டிகளில் 100 மீட்டர் முதல் மாரத்தான் வரையிலான பந்தயங்களில் பங்கேற்கும் தத்யானா குறைந்தபட்சம் 7 தங்கப்பதக்கங்களை வெல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவருடன் இவரது தங்கை ஹானா மேக்ஃபடனும் பாராலிம்பிக் பந்தயங்களில் பங்கேற்று வருகிறார். அல்பேனியாவில் இருந்து தத்தெடுக்கப்பட்ட ஹானா தத்யானாவை போலவே சாதனைகளை நிகழ்த்தும் திறன் கொண்டவர். தம் போன்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்பிக்கையூட்டும் பணிகளிலும் பயிற்சி அளிப்பதிலும் சகோதரிகள் இருவரும் ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்காக பல்வேறு அமைப்புகளிலும் அங்கம் வகிக்கிறார்கள். இவர்களது சாதனை மாற்றுத்திறனாளிகளுக்கு புதிய உத்வேகம் அளித்திருப்பதாக இவர்கள் இருவருக்கும் வளர்ப்பு தாயாக இருக்கும் தெபோரா மேக்ஃபடன் பெருமைப்படுகிறார்.
நோக்கம் மட்டும் இருந்துவிட்டால் சாதனைகளை புரிவதற்கு ஏழ்மையும் உடல் குறைபாடும் எந்த தடையையும் ஏற்படுத்திவிட முடியாது என்பதற்கு சான்றாக இருக்கிறது இவ்விருவரின் வாழ்க்கை. புதிய தலைமுறைக்காக எம் மணிகண்டன்.